மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடி கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை மூட்டு வலிகள் பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக மூட்டு வலின்னு எடுத்துக்கிட்டால் வலிக்குது, அந்த வலியிலேருந்து நமக்கு ஒரு நிவாரணம் தேவை. இது மட்டும்தான் எல்லாரோட பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. வலி நிவாரண மாத்திரைகள், வலி நிவாரணம் ஆகிறதுக்கான பெயின் கில்லர் பாம்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை தான் முதல் முறையாக அவங்க முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ச்சியாக அது இருந்துகிட்டே இருக்குது, அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்ற போது தான் டாக்டர் வந்து அணுகுவாங்க. டாக்டர் வந்து அணுகும் போதும் டாக்டர் எனக்கு வலிக்குது, வலி குறையணும்னு சொல்லிட்டு அதை தாண்டி அது எந்த மாதிரியான வலின்றது தெரிஞ்சுக்கணும்னு யாருமே ஆசைப்பட்டதுக்கில்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அது வாதத்தினால வரக்கூடிய வழியா இல்லை நீர் கோத்திருக்கு, அப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். ஓகே, இப்போது வந்து மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அதை வந்து அழல் கீழ்வாய்வு, கீழ்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இப்போ கீழ்வாதம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரெண்டு முழங்கால் மூட்டிலையும் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடிகளில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாதம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பித்தமும் வந்து அதோட சேர்ந்துருக்கும். இப்போ வாதம் வந்து ஒவ்வொரு மூட்டுகள்லையும் போய் வந்து பாதிக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து அந்த வலிகள் ஏற்படுது. அந்த வாதம் வந்து போய் அந்த மூட்டில் போய் தாக்கும் பொழுது தான் நமக்கு வந்து வலிகள், வீக்கங்கள் இதெல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தி பேஷண்ட்ஸ்க்கு வந்து வலியை வந்து உண்டாகுது. அது கூட இப்போ பித்தம் சேரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய திரவம் போன்ற பொருள், அதாவது சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் போன்ற பொருள் என்ன ஆகும் அப்படின்னா வறட்சியாகி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த மூட்டை வந்து நீட்டுறதுக்கும் மடக்கிறதுக்கும் நல்லா லூப்ரிகேஷன் வந்து இல்லாமல் ஃப்ரீயாக வந்து அவங்களால மடக்க முடியாமல் அந்த லிக்விட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பித்தம் அவங்களோட அசோசியேட்டடாக வாதத்தோடு சேர்ந்து வரும்பொழுது குறையிறதுனால அந்த வறட்சித்தன்மை வந்து அந்த சைனோவில் ஃப்ளூயிடில் வந்து வறட்சித்தன்மை வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால அவங்களுக்கு வந்து வலிகளை வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவுகள், அதாவது வாதம் ஏன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள், அதாவது மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம சித்தா கான்செப்ட் படி. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து டெய்லி நாட்பட வந்து நம்ம சரிவர செரிமானம் வந்து இல்லாமல் டெய்லி வந்து அந்த கழிவுகள் வந்து சரிவர வந்து கண்டிப்பாக வெளியில் ஏறாமல் நம்ம உடம்புலேயே வந்து கொஞ்சம் தேங்கிக்கிட்டே வருது, நாட்பட வந்து அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த உணவு வந்து சரியாக வந்து செரிக்காமல் இருக்கக்கூடிய அந்த உணவுகள்லேருந்து வந்து மந்தத்தை வந்து ஏற்படுத்தி அதுலேருந்து ஒரு புளிச்ச ஏப்ப மாதிரி நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதில் இருக்கக்கூடிய அந்த வாயுகள் வந்து மேலெழும்பி அது வந்து எங்கே போய் வந்து அது வந்து எங்கே போய் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் போயிட்டு அந்த வாயு வந்து போய் தாக்கிறதுனால தான் நமக்கு வந்து வலிகளை வந்து அதிகமாக ஏற்படுத்துறது. அப்போது அந்த வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது இப்போ நாடி நம்ம பரிசோதனை பண்ணோம் அப்படின்னா வாதமும் ஜாஸ்தியாக இருக்கும், அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பித்தமும் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ரெண்டு காரணங்களாலேயும் இந்த முழங்கால் மூட்டி வலி வந்து அதிகமாக ஏற்படுது. இப்போ அதே வந்து ஏஜ்டு பர்சனுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த டீஜெனரேஷன் நடக்கும், அதாவது வயதாகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேசியா, அந்த சைனோவில் ஃப்ளூயிட், இது எல்லாத்துலேயுமே வந்து தேய்மானங்கள் ஏற்படும் பொழுது அந்த மூட்டுகள் வந்து அந்த ஃப்ளூயிடும் கம்மியாகி கார்டிலேஜும் வந்து தேயிறதுனால அவங்க ரெண்டு மூட்டுகளும் ரெண்டு போனும் வந்து அவங்களுக்கு உரசும் போது வலிகளை வந்து அதிகமாக ஏற்படுத்துது. அங்கே வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து உண்டாக்குது, அந்த மூட்டை சுற்றி வந்து ஸ்டிஃப்னஸை வந்து ஏற்படுத்தும், அவங்களால நடக்க முடியாத அளவுக்கான ஸ்டிஃப்னஸை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுத்துது. இதே ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டெப்ஸில் நடக்கிறாங்க இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, காலை வந்து நீட்டி மடக்கி அவங்க நடக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கும், அதாவது கிளிக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கழுக்கு கழுக்கு அப்படிங்கிற அந்த சவுண்டு வந்து பேஷண்ட்ஸே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது ஏன் கேட்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டு போனும் வந்து உரசும்போது, ரெண்டு எலும்புகளும் வந்து உரசும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்குது. இப்போது இந்த மாதிரியான தொந்தரவுகளும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முழங்கால் மூட்டை சுற்றியும் வந்து வீக்கங்கள் இருக்கும், வலி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டிஃப்னஸை வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து ரெஸ்ட்டில் ஒரு சேரில் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பெயின் இருக்காது. அதே அடுத்து வந்து அந்த 5 மினிட்ஸ் அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கே வந்து எந்திரிச்சு நின்று ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாதான் அதுக்கப்புறம் நடக்க முடியும். அந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும்.
இந்த மாதிரி வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து அவங்க வந்து சிம்டம்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு எல்லா இப்போ ஒரு 100 பெண்கள் இருக்காங்கன்னா, ஒரு 99 பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து வேரியேஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன்னால் உடம்பு வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக போடும்பொழுது நம்மளுடைய முழங்கால் மூட்டில் தான் நம்ம ஃபுல் பாடி வெயிட்டும் போயிட்டு பேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து வலிகளை வந்து அதிகமாக ஏற்படுத்துது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து பாதிப்படைகிறாங்க. இப்போ அந்த கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் ஏற்படும் பொழுது ஈஸியாக என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்போ இருக்கிற அந்த சிரமங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சர்ஜரி பண்ணிடுறோம், அதாவது ஹிஸ்டரெக்டமி பண்ணிடுறோம், கர்ப்பப்பையவே வந்து நம்ம எடுத்துடுறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈஸியாக இப்போ ஒரு ஆர்கனை வந்து ஈஸியாக வந்து சர்ஜரி பண்ணி நம்ம வந்து வெளியில் எடுத்துடுறோம். அப்படி எடுக்கும்பொழுது இப்போ இந்த கர்ப்பப்பை ஏன் எடுக்கும்பொழுது ஒரு 40-45 வயசு வந்து நம்ம வந்து மாதவிடாய் அடையும் பொழுது அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து சிறப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்ஸ் குறையிறதுனால ஏன் நமக்கு வந்து மூட்டு வலி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட ஹெல்ப்னால தான் கால்சியம் மெட்டபாலிசம் வந்து நடந்துட்டு இருக்கும். அதே அவங்க வந்து மெனோபாஸ் ஆகும்பொழுது, மாதவிடாய் வந்து முடிவுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட சிறப்பு வந்து கம்மியாகும் போது அவங்களுக்கு வந்து வலிகளை வந்து ஏற்படுத்தும். இதனால ஏஜ்டு அதாவது வயதான பெண்களுக்கு வந்து வலி வர்றது, வலிகள் வந்து ஏற்படுறது, முழங்கால் மூட்டு வலி வந்து அதிகமாக ஏற்படும். கால்சியம் மெட்டபாலிசம் குறையறதுனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவலும் வந்து கம்மி ஆகிறதுனால. அதே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணும்பொழுது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அந்த சுரப்பை வந்து இல்லாததுனால கால்சியம் மெட்டபாலிசமும் நடக்காது. அதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் மூட்டு வலினால் வந்து பெண்கள் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து இது பண்ணுறாங்க. அதனால் கர்ப்பப்பை கட்டி இப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணாமல் கர்ப்பப்பையை நம்ம அதற்கான மருந்துகள் கொடுத்து நம்ம வந்து பீரியட்ஸ் வழியாகவே அந்த கட்டிகள்லாம் வெளியேற்றலாம். சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கர்ப்பப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து முழங்கால் மூட்டு வலிகள் வந்து அதிகமாக வருது. அந்த ஹிஸ்டரெக்டமி பண்ண பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக வந்து எங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி இருக்குது, அதுக்கப்புறமா தான் நான் வெயிட் ஜாஸ்தியாக போட்டேன் அப்படிங்கிறத நிறைய நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் கர்ப்பப்பை கட்டி இருந்தாலோ இல்லை நீர்க்கட்டிகள் இருந்தாலோ வந்து நம்ம வந்து கர்ப்பப்பையை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கேற்ற மருந்துகள், மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், முழங்கால் மூட்டி வலிகள், வெயிட் ஜாஸ்தியாக போகிறது, அது எல்லாத்தையுமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால பாதிப்படையாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். பல விஷயங்கள் மூட்டு வலியை பற்றி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சுகன்யா, காரைக்கால் இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சுகன்யா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஹஸ்பண்ட்காக கேட்குறேன் மேடம். ஓகேம்மா, அவரோட வயசு என்னம்மா? 36 ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க சுகன்யா. டாக்டர், என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு 2 மாசமாவே இருக்கு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா பூச்சிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஊசி போட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்தாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்க்குற கொப்பளம் மாதிரி முதுகு பகுதியிலும் வயிற்றுலயும் ஒரு சைடு மட்டும் அந்த மாதிரி இருக்கு மேடம். ரெட் கலர்ல இருக்கா? ஆமா, ரெட் கலர்ல இருக்கு. அது சொரிஞ்சுன்னா ஒரு மாதிரி பட்ட பட்டையா ஆயிடுது மேடம். ஓ, தடிப்பு மாதிரி வருது. ஆமா, தடிப்பு மாதிரி இருக்குது. உடல் முழுவதுமே இருக்கா இல்ல முதுகு பகுதிகளில் மட்டும் இருக்கா? முதுகு பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் மட்டும்தான் இருக்கு. ஏதாவது உணவுகள் எடுக்கும் பொழுது அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துட்டு மறைஞ்சுதான்? ஆமா, அந்த மாதிரி இருக்கு மேடம். ஊசி போட்டு மாத்திரை போட்டாங்கன்னா மட்டும் அது நார்மலுக்கு ஆயிடுது, ஆனா அது மறுபடியும் அந்த மாதிரி அரிக்குது. சரி, ஓகே, இப்போதைக்குதான் அது கரெக்ட் ஆகுது. சரிங்கம்மா, இப்போ இது வந்து ஒவ்வாமை அப்படின்னு வந்து சொல்லுவோம், அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சில பூச்சிகள்னால இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்னால வந்து இருக்கலாம். இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து ஒவ்வொரு பாடிக்கும் வந்து வேரி ஆகும், அது வந்து ஒத்துக்காம நம்ம இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவுகள் எல்லாத்துலேருந்தும் வந்து நமக்கு ஒவ்வாத பொருள் வந்து நம்ம உடம்புல வரும்பொழுது அந்த மாதிரி உடல் முழுவதுமே ஃபஸ்ட்டு வந்து சிவந்து தடிப்பு மாதிரி வந்து ஏற்பட்டு அது ஒரு 2 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வாமை வந்து இப்போ நமக்கு வந்து மோஷன் வழியாவோ யூரின் வழியாவோ வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மலாக அந்த தடிப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் பேஷண்ட்ஸ்க்கு இந்த தடிப்புகள் ஏற்படும் பொழுது உடல் முழுவதுமாக வந்து அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அருகம்புல், மிளகு, வெற்றிலை இது மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 2-3 தட்டிக்கோங்க,
தேர்ட்டி டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கஷாயம் மாதிரி எடுத்துக்கோங்க. மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேளையும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 30 ml எடுத்துகிட்டே வாங்க, ஒரு 1 week எடுங்க. அப்பயே அந்த ஒவ்வாமை உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளிப்பிரயோகமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் மட்டும் அந்த அரிப்புகள் ஏற்படும் பொழுது மட்டும் கோகோனட் ஆயில் அந்த தடிப்புகள் வந்து குறையிறதுக்கு கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, கம்ப்ளீட்டாக சரியாயிடும்பா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஈரோட்டில் இருந்து சுதாகர் பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்கள் வயசு என்ன சார்? வயசு 38 ஆகுது மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், இந்த சத அடைப்பு இருக்குங்க மூக்குல, சைனசைட்டிஸ்ன்றாங்க. ஓகே சார். பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தான் பண்ணனும்ன்றது, 3-4 வருஷமாவே இருக்கு, மூச்சோட சிரமமா இருக்கு. ஓகே சார். பாத்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு மூக்குல இருந்து. ஓகே, இன்ஹேலர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்களா? நாளடைவுல இப்ப நமக்கு சாதாரண சளி தொந்தரவுகளை வந்து நம்ம சரிவர கவனிக்காம விட்டுட்டோம்னா அது வந்து சைனசைட்டிஸா மாறி நம்மளுடைய மூக்கு துவாரங்கள்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சளிகள் வந்து கோர்த்துட்டு மூச்சு வந்து வெளிவிடாத முடியாத அளவுக்கு வந்து ரெண்டு பக்கங்களும் வந்து சதைகள், அதாவது அந்த கோழை தான் வந்து அங்கே போய் அடைச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு வெளிவிடுறதுக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேசல் பாலிப்புக்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையே நம்ம பார்த்துருக்கோம், இப்போ வந்து நேசல் பாலிப்புக்காக அந்த மூக்கில் சதையடைப்புக்காக வந்து சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ்க்கு திரும்பவும் வந்து இந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த நேசல் பாலிப்புக்கு சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து இருக்குது. நீங்கள் அது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டுவைஸ் வந்து அந்த நசியம் வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சதை வளர்ச்சி அந்த கோழை வந்து ஃபுல்லாக வந்து வெளியேறி அந்த பல்ஜாக இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சியும் வந்து தானாகவே வந்து அமுங்கிட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து சுவாசம் வந்து உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளிவிடுறதுக்கும் வந்து சரியாயிடும். நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை சாறு எடுத்துக்கோங்க, அது கூட பூங்கற்பூரம், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நாசி துவாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு இரண்டு துளிகள் வந்து நீங்க டெய்லி மார்னிங்ல வந்து விட்டுட்டே வாங்க. அப்போ அந்த சதை வளர்ச்சி வந்து நல்லா கரைஞ்சி அந்த கோழைகள் எல்லாமே வந்து வெளிப்படுறோம். இது கூட பாத்தீங்கன்னா ஈரோட்லயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நீங்க அங்க கூட நேர்ல போயிட்டு உங்களோட ஆலோசனைகள் வந்து நீங்க பெற்றுக்கலாம்ப்பா. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வளர்மதி மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வீக்கங்கள் இருக்கா? ஆமா மேடம், ரெண்டு பக்கமே ரெண்டு காலுமே வீக்கம் இருக்கு. அந்த கால் பாதத்துக்கு மேல இருக்கு அங்கெல்லாம் வீக்கம் அதிகமா தெரியும் மேடம், நீர் கொத்து இருக்க மாதிரி இருக்கு. சரி, கை மூட்டுகள் அங்கெல்லாம் வீக்கங்கள் இருக்கா? கை மூட்டுல வீக்கலாம் இல்ல மேடம், ஆனா வலிச்சுது, ஜாயின் ஜாயின் பெயின் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகேமா. மலச்சிக்கல் இருக்கா பாக்கு? ஆமா மேடம், மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறது இல்ல, அந்த ப்ராப்ளம் இருக்கு. யூரின் நல்லா ஃப்ரீயா போறாங்களா? யூரின்ல அது கரெக்டா தான் மேடம் இருக்கு. சரிங்கம்மா, weight ரொம்ப ಜಾஸ்தியா இருப்பாங்களா? weight லாம் இல்ல மேடம், அப்பா sugar தான் இருக்கு, கொஞ்சம் 350 அது மாதிரி இருக்கு மேடம். சரி, ஓகே பா. இப்போ பாத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூட்டுகள்லயும் வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்போ மலச்சிக்கல் இருக்கும் பொழுது அந்த நான் முன்னாடி சொல்லக்கூடிய அந்த வாதம் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் வந்து பாதிக்கும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு வலிகளை வந்து ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 times வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணுடைய தோலையும் எடுத்துகிட்டு நல்லா ஈக்குவலாக அமௌண்ட் எடுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அப்போ வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வலிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வாரத்தில் ஒரு நாள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்லி அரிசியோட அந்த வேக வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்க சொல்லுங்கள். அப்போ அந்த வீக்கங்கள் எல்லாமே வந்து நல்லா வடிய ஆரம்பிச்சிடும், வலிகளும் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ,
வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் என்னோட பேர் வந்து ராஜுங்க. எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? மேடம் நான் வந்து கோவை. இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான், ஒரு கெண்டலான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. மேடம் இப்போ ஜெண்டலா வந்து எனக்கு வந்து அந்த லெக்குக்கு, அதாவது என்ன சொல்றது, முழங்காலுக்கும் இடுப்பு கீழே கொஞ்சம் லெக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்குது. ஓகே, அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சில ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஓகே, நான் இங்க ஜஸ்ட் ஒரு இதுல கட் பண்ண கொஞ்சம் வெயிட்ட கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. எவ்வளவு வெயிட் இருக்கீங்க மேடம்? இப்ப என்னுடைய வெயிட் வந்து ஒரு 82 இருக்கு மேடம். ஓகே, லாங் ஸ்டாண்டிங் மாதிரி வர்க்கா? ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கிற மாதிரி வர்க்கா? எஸ் மேடம், எஸ் மேடம், லாங் ஸ்டாண்டிங் மாதிரி தான் மேடம் வர்க்கு. சரிங்க சார். வீக்கங்கள் இருக்கா? ஹலோ, வீக்கங்கள் இருக்கா ரெண்டு கால்களையும்? இல்ல மேடம், வீக்கம் எல்லாம் எதுவும் இல்ல மேடம். அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் அது அதாவது நின்றுட்டே இருக்கும்போது தெரியறது இல்லை மேடம். ஓகே, அப்புறம் உட்காந்துட்டே திரும்ப எழுந்திரிச்சோம்னா அந்த பாதம் மட்டும் கொஞ்சம் வலிக்குது மேடம். சரிங்க சார். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய உங்களோட ஆக்குபேஷனால ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கும்பொழுது நம்ம ஃபுல் பாடி வந்து வெயிட் அதிகமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, 80 கிட்ட இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் முதல்ல நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஸ்டாண்டிங்கில் நின்னா கூட உங்கள் பாடியோட வெயிட்டை வந்து அவங்களுடைய முழங்கால் மூட்டுகள் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கான வெயிட் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பேர் பண்ணிக்கும். ஆனால் வந்து நீங்கள் அதை விட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த முழங்கால் மூட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் அங்கெல்லாம் போயிட்டு ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கும்பொழுது அப்போ வந்து வலிகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் நிற்கிறீங்க, உங்கள் ஆக்குபேஷனே வந்து லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கீங்க, நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நீங்கள் நிற்கிறோம். அந்த மாதிரி வந்து இடையில வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ரெண்டு தலகாணி வச்சு கால் வந்து மேலே அது மாதிரி வச்சு அந்த மாதிரி தூங்குங்க. இப்ப உள்ளுக்கு மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வாதநாராயணன் இலைன்னு கிடைக்கும். அது வந்து நீங்க வீட்லயே வந்து அதை வந்து வாங்கிட்டு அது நிழல்ல வந்து உலர்த்திட்டு நல்லா பொடி பண்ணிட்டு காலையில ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர்ல எடுத்துட்டே வாங்க, வலிகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் குறையணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து கொள்ளு வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டே வாங்க, வெயிட்டும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிற மாதிரி நீங்க வந்து வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வலிகள் எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சேலம்லயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, அங்க கூட வெயிட் குறையறதுக்கான எந்த விதமான டயட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வெயிட் குறையாமல் உங்களுடைய உங்க நாடி பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்கும் பொழுது வெயிட் வந்து ஈஸியாக வந்து நம்ம குறைக்கிறோம். அது 1 மந்த்லேயே வந்து 4-5 kg அளவுக்கு வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு வந்து மூலிகை மருந்துகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் சேலமில் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு உங்கள் நாடியோட வாத பித்தத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மருந்துகள் வந்து டாக்டர் கொடுப்பாங்க. நீங்கள் நேர்லேயும் போய் வந்து பார்த்து உங்கள் வெயிட்டை வந்து குறைச்சிங்கன்னா தான் வலிகள் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து குறைய ஆரம்பிக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கவிதாங்க, திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பாப்பா இருக்காங்க, எங்க பாப்பா ஹாஸ்டல்ல இருக்காங்க. அவங்க வயசுமா? அவங்களுக்கு 17 முடிஞ்சு 18 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். சரிங்க, சொல்லுங்கம்மா. எங்க பாப்பா வயசு 17 முடிஞ்சு 18 ஆகுதுங்க. ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எங்க பாப்பா வந்து ஹாஸ்டல்ல இருக்காங்க. ஓகே. தலைமுடி எல்லாம் கொட்டுதுங்க, சாப்பாடு ஒத்துக்காம. ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா? நைட் ரொம்ப நேரம் முழிச்சு படிப்பாங்க. ஓகே. அது எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறது? முடி கொட்டாம. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்குங்க. போய் தைராய்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நல்லா நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் டூ படிக்கும் போதே டெஸ்ட் பண்ணாங்க. நாங்க அந்த முடி கொத்துது ரொம்ப நேரம் படிக்கிறாங்க அப்படின்னு, அதெல்லாம் எதுவும் இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா முடி மட்டும் கொட்டுதுங்க. சரிங்கம்மா. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப யங் ஏஜ் 17-18 இந்த மாதிரி இந்த டீனேஜில் பார்த்தீங்க அப்படின்னா
ஹேர் ஃபால் ஆகுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தைராய்டு வந்து தைராய்டு அவங்களுக்கு வந்து வேரியேஷன் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்தாலும் வந்து ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும். இப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்து நைட்டு வந்து தூக்கம் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது ரொம்ப நேரம் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம தூக்கம் வந்து கம்மியாகும் பொழுது லேட் நைட் தூங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஓவர் ஹீட்னாலேயும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து நல்ல உணவுகளும் கொடுங்க. டைமுக்கு ஒரு 6 hours or 7 hours வந்து தூங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்கில் விடிய காலம் அந்த மாதிரி வந்து படிக்க வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நைட்டு வந்து கண்டிப்பாக ஒரு 10:30 to 10:00 வந்து தூங்க போக சொல்லுங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஹீட்டும் வந்து நல்லா குறையும். பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னாலும் ஹேர் ஃபால் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்க சொல்லுங்கள். அது மாதிரி உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கீரை காய்கறிகள் அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது ஹேர் ஃபால் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து அதாவது நம்ம தூக்கத்தை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னாலே வந்து பாடி ஹீட் ஆகி ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும்ப்பா. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், அப்போ ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு கம்மி ஆகிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் புராதி மேடம். ஓகேம்மா, இப்ப எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து கால் பண்றோம். இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? வயசு 33 மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் சொல்லுங்க. எனக்கு இந்த தலைக்குழுங்கிற டயத்துல வந்து அதிகமான வலி இருக்கு. இந்த குடல் வலு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆகுது எனக்கு. சரிங்கம்மா. அதனால தலை குளிக்கும் போது வந்து அதிகமா வலி இருக்கு. வலி இருக்கும்போது அந்த வலிக்குள்ள ஊசி போடுறான் அந்த பிரீஸ் நின்றுக்கிறது திரும்ப வர மாட்டேங்குது. திரும்ப 2 நாள் சென்று அந்த வலியோட அந்த பிரீஸ் வருது எனக்கு. ஓகேம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல செருப்ப பை வந்து ரொம்ப சுருங்கி இருக்கு. அதனாலதான் இந்த பிரீஸ் வெளியில வர முடியாம கஷ்டமா இருக்கிறதுனாலதான் அந்த வலி உங்களுக்கு இருக்கு. அதனால இது ஆபத்தம் பண்ணணும், செருப்ப பை எடுக்கணும்னு உங்க டாக்டர் காமிச்சதுல சொல்றாங்க. அதுக்கு என்ன தீர்வு மேடம்? சரிங்கம்மா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அன்றாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முருங்கை இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 30 ml வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த சாறு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கல் உப்பு போட்டு அந்த 1-2 days மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு அது வந்து சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் போய் உங்கள் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் காமிங்க. உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகளே வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மலச்சிக்கல் இருக்கு, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்களா? ஆமா, வெயிட் அதிகமா தான். சரிங்கம்மா, இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர்னால வந்து மூட்டு வலிகள் கிடையாது. இப்போ வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் மலச்சிக்கல் இருக்கிறதுனாலதான் வந்து அந்த மூட்டுகளில் வந்து வீக்கங்களும் வலிகளும் உங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நீங்கள் தொடர்ந்து நாட்பட்ட வந்து மருந்துகள் எடுக்கும்பொழுது வேறு தொந்தரவுகளையும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகருக்கு வந்து நீங்கள் வந்து வெந்தயம் கருஞ்சீரகம் இது ரெண்டும் மட்டும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டே வாங்க. நம்ம 3 months ஒரு டைம் பார்க்கக்கூடிய ஹஸ்பியோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் உள்ள அளவுகளை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சுகருக்கு மருந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய நம்ம வாக்கிங் போகிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதாவது எடுக்கக்கூடிய உண்ணக்கூடிய உணவுக்கு ஏற்ற உழைப்பு வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ கால் வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, நொச்சி இலை மட்டும் எடுத்துகிட்டு அது மட்டும் நல்லெண்ணெயில் நல்லா
வதக்கிட்டு ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க, அந்த வீக்கம் வலி எல்லாமே நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிரும். நீங்க பாத்தீங்கன்னா ஹபீபுல்லா ரோட்ல நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, அங்க நேர்ல வரும்பொழுது அந்த வீக்கத்துக்கும் வலிக்கும் எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா வர்ம தெரப்பி பண்ணும்போது சீக்கிரமா வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அப்படி சுகரையும் வந்து நம்ம நார்மல் கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உண்ணக்கூடிய உணவு வந்து நல்லா மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னாவே, நல்லா சவைச்சு மென்று சாப்பிட்டாங்க, விழுங்காம மென்று சாப்பிட்டாங்கன்னா சுகர் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்குமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன். பேர் வந்து கலையில. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தானே கேட்கணும். உங்க வயசு? 25 மேம். ஓகே, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு ஒரு 6 மந்தாவே தலையில பொடுகு இருக்கு மேம். ஓகே, இப்போ இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் ஆயிலு ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அப்போ மட்டும் போகுது, இப்போ மறுபடியும் வந்துருச்சு. ஓகே, ரொம்ப தூக்கம் எப்படி இருக்கு? புரியலமா? தூக்கம் கரெக்டா தூங்குறீங்களா? தூக்கம்லாம் கரெக்டா இருக்கு. பொடுகு மாதிரி கொட்டுதா தலையில இருந்து? ஆமா, அப்படியே எடுத்தா கையிலே வருது மேம், வெள்ளை வெள்ளை. சரிங்கம்மா, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பொடுகு வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுப்பான். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அந்த மாதிரி வந்து சோரியாசிஸ் ஸ்டேஜுக்கு வந்து உங்களை கொண்டு போய் விட்டுரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க, அதை நல்லா நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அரைச்சி பேக் மாதிரி வந்து தலையில் போட்டுக்கோங்க. தலையில் போட்டு வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. அது மாதிரி வந்து தலையில் வந்து வேர்வை வந்து அதிகமாக இல்லாதபடியும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ரொம்ப வேர்க்குது அப்படின்னா திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் வந்து வாரம் 2 முறை இல்லை வாரம் 3 முறை வந்து தலைக்கு குளிச்சுட்டே வாங்க. அந்த வெந்தயம் போட்டு தலைக்கு குளிச்சுட்டே வந்தீங்கன்னா பொடுகு எல்லாமே வந்து நார்மலுக்கு வந்துடும். அது மாதிரி உள்ளுக்கும் வந்து நீங்கள் வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் ஹெல்ப் மட்டும் உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரத்துலேயும் இருக்குது, அங்கே நேரில் போங்க. உங்களுக்கு ஆனால் அதை உள்ள ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்பொழுது பொடுகு வந்து நீங்கள் மருந்து எடுத்து திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஃபுல்லாக வந்து பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும்ப்பா. நீங்கள் நேரில் போய் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை விழுப்புரத்தில் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் மீனா பேசுறேங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அவினாச்சில இருந்து பேசுறேங்க. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயசுமா? 33 ஆகுதுங்க. என் வயசு 57 கிலோ இருக்கேன். ரெண்டாவது குழந்தை பிறந்தும் வயிறு அதே பெருசாகவே இருக்குது, வயிறு வத்தவே இல்லை, ரொம்ப மூச்சு வாங்குது, எனக்கு ஆஸ்துமா வர்றது இருக்கு. ஓகே, மூச்சு வலி தாங்க முடியல, காலும் வலிக்குது, மூச்சு பாதமே கால் கீழே ஓட முடியல, அவ்வளோ வலியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணி குடிச்சுட்டே தான் இருக்கேன் நானும். ஓகே, ஆஸ்துமா தொந்தரவு எவ்வளவு நாளா இருக்கு? ஆஸ்துமா ஒரு 10 வயசுல இருந்தே இருக்குதுங்க, இடையில வந்ததாங்க. சரிங்கம்மா, வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கீங்களா இல்ல கரெக்டா இருக்கீங்களா? வெயிட் குட்டையா தாங்க இருக்கேன், மீடியம் சைஸ் தான் இருக்கேன். நான் வெயிட் 57 கிலோன்றாங்க. ஓகே, எனக்கு மூட்டு வலி தாங்க முடியல, எதனால இப்படி மூட்டு வலிக்குதுங்க? ரெண்டாவது குழந்தை பிறந்த ஆபரேஷன் பண்ணியாச்சு, பிளட் பத்தலன்னு பிளட் எடுத்தாங்க. சரிங்கம்மா, இந்த ஒரு வருஷமா என்னால முடியலங்க கால் வலி. சரிங்கம்மா, வயிறு பெருசாவே இருக்குதுங்க, வயிறு வத்தவே மாட்டேங்குது, மூச்சு வாங்குது அதனாலயே. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க, ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கனால பிளட்டும் ஏற்றிருக்காங்க. அப்போ வந்து மூட்டுகளுக்கு வந்து நியூட்ரிஷன் அதாவது சத்து குறைபாடுனால தான் உங்களுக்கு வந்து மூட்டுகள் வந்து வலிகள் வீக்கங்கள்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் வந்து 57 நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ மூட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து சரியாக போகாததுனால தான் வலிகள் வந்து அதிகமாகுது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து எருகன் கட்டை வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எருகன் கட்டை வேர் அது கூட சுக்கு இது ரெண்டும் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அப்போது மூட்டில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறைய அமைக்கும். ஒரு மார்னிங் ஆர் ஈவினிங் ஏதாவது ஒரு வேளை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து யோகா பிராணாயாமம் சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த தொப்பை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா ஃபேட் அது எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். ஒரு சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 5-6 டைம்ஸ் வந்து மார்னிங் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த மசில்ஸ் எல்லாமே அந்த ஃபேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஒரு 200 ml ஹாட் வாட்டர் எடுங்க. அதேமாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 200 ml வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 200 ml வந்து ஹாட் வாட்டர் எடுங்க. அப்போ வந்து நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து அது எல்லாமே வந்து பேர்ன் ஆகி வந்து கழிவுகளாக வந்து வெளியேறிடும். திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு போய் வந்து படியாமல் இருக்கும்.
இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையிலையும் நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலிகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரனலாக வந்து வர்ம தெரப்பி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா உள்ள அந்த கொலஸ்ட்ரால் அந்த ஃபேட் அது எல்லாமே வந்து கரையிறதுக்கான மூலிகை மருந்துகள் கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து வலிகள் எல்லாமே சீக்கிரமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நான் காஞ்சிபுரத்துல இருந்து பண்றேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுதான். உங்க வயசு? வயசு 17. ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என் பொண்ணு வயசு 17. சொல்லுங்க. ஹலோ. இருக்கா? ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய தலைமுடி நரி போட்டு போட்டு அதனால இருக்குமா அப்படி கேட்கலாம். வேற தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணி பாத்துக்கிங்களா? அதெல்லாம் பாத்துட்டேன், அதெல்லாம் எதுவும் இல்ல. சரிங்கம்மா, இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப யங் ஏஜ்ல வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பெயின் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப நம்ம வந்து கம்மியா இருக்கிறதுனால ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபினோட அளவு வந்து கம்மியாகும் பொழுது அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சரிவர எடுக்காம அதாவது அறுசுவை உணவுகள் அதாவது கரெக்டாக நம்ம உடம்புக்கு தேவையான உணவுகள் வந்து சரியாக எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லீனாக இருந்தாலும் சரி அப்போ லீனாக இருந்தாலும் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பெயின்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த குமட்டல் அதெல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு வந்து அந்த குமட்டல் அதெல்லாமே இருக்கிறது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெந்தயம் இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதோட தண்ணி வந்து ஒரு 15 ml எடுத்துகிட்டு முருங்கை இலை சாறு வந்து அதை வந்து அரைச்சிட்டு அது ஒரு 15 ml ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து 15 ml 15 ml எடுத்து அந்த பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 2 days முன்னாடியிலேருந்து ஒரு 4 days மட்டும் எடுத்துகிட்டே வாங்க. ஒரு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் மட்டும் எடுத்துகிட்டே வாங்க. வலிகள் இருக்காது, அந்த குமட்டலும் வந்து இருக்காது. அது மாதிரி ஹெல்த்தியாக வந்து உணவுகள் வந்து எடுக்க கொடுங்க. அதாவது எள்ளு சேர்ந்த உணவுகள், வேர்க்கடலை சேர்ந்த உணவுகள், உளுந்து சேர்ந்த உணவுகள் அதாவது கருப்பு உளுந்துன்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த பெயின் வலி இதெல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும்பா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம், என் பேர் வந்து ரேணுகா, நான் வந்து ஒசூர் பக்கத்துல இருந்து பேசுறேன். மேம், நான் மேம் கிட்ட பேசலாம். நிச்சயமா பேசலாமா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்க போறேன். உங்க வயசு என்னம்மா? 24 ஏஜ் ஆகுது மேம் எனக்கு. பேசலாம். மேரேஜ். மேம், ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து வயசு போகுது மேம். ஓகே. அது வந்து இப்போ ஒரு 2 months ஆ தான் இருக்கு. அது வந்து சளி மாதிரி வயிட் போகுது மேம். ஓகே. பீரியட்ஸ் டைம்ல அது பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே மேம். இப்போ லாஸ்ட் மந்த் மட்டும் 14 வந்து பீரியட்ஸ் ஆக வேண்டியது, 2 days சளி, 16th வந்து பீரியட்ஸ் ஆச்சு. ஓகே. பீரியட்ஸ் ஒரு 2 days இருக்குது அப்படின்னும் போது மட்டும் லைட்டா எல்லோயிஷா போகுது, ஸ்மெல்ல அரிசின் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. சரி. ஓகே. பட் வந்து ஆனா அந்த லைட்டா சளி மாதிரி போகுது, சில டைத்துல வந்து வயசா போகுது மேம், அது அதனாலதான் கேட்கலான்ட்டு. பீரியட்ஸ்க்கு 2 days முன்னாடி இல்ல பீரியட்ஸ் முடிஞ்சு 2 days பின்னாடி இந்த மாதிரி வருதா, இல்ல எல்லா நாட்களுமே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா உங்களுக்கு? ஆமா மேம், எல்லா டேஸுமே இருக்கு. ஆனா பீரியட்ஸ்க்கு ஒரு 3 days முன்னாடி மட்டும் எல்லோயிஷா, லைட்டா எல்லோயிஷா வருது. ஓகே. மத்த நாள்ல எல்லாமே வந்து அந்த சளி மாதிரி அந்த ஒயிட். எந்த மாதிரியான வர்க்? ரொம்ப சிட்டிங்லயே இருப்பீங்களா, உட்காந்தே வேலை செய்யற மாதிரி இருக்குமா? இல்ல மேம், வீட்டோட தான் இருக்கேன், பசங்களை பாத்துட்டு வீட்டுல இருக்க வேலை மட்டும் செய்வேன். ஆமா, வீட்டுல. வெயிட் குறைஞ்சிருக்கீங்களா இப்போ? ஆமா மேம், வெயிட் முன்ன 56 இருந்தேன். ஓகே. இப்போ 45-46 இருக்கேன். சரி. ஓகேமா, இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நாட்பட்டு இருக்குது அப்படின்னா நம்மளோட பாடி வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
பாடி ரொம்ப ஹீட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உணவுகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வெண்பூஷணி வந்து நிறைய வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டே வாங்க. டெய்லி மார்னிங் வந்து ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வாங்க. வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் ஃபுல் பாடி தலையிலேருந்து கால் வரலையும் வந்து தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சுட்டே வாங்க. ஆயில் பாத் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஹீட் வந்து குறைஞ்சதுனாலே அந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து குறைஞ்சி ஒயிட் டிஸ்சார்ஜும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டூ டேஸ், பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு ரெண்டு டூ டேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறது வந்து நார்மலான விஷயம்தான். ஆனால் மற்ற நாட்கள்லையும் உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து குறைக்கணும். அதுக்கு வந்து ஆயில் பாத் எடுத்துகிட்டே வாங்க. வெண்பூஷணி சேர்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் நீங்கள் எப்பொழுது நார்மலாக இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வெந்தயம் சீரகம் போட்டு அந்த தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் வந்து குறையிறதுனால ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் உண்ணக்கூடிய உணவுகள் வந்து கீரை காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டே வாங்க. எக்ஸ்டர்னலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திரிபலா சூரணம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து யூரின் ஆர் மோஷன் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூடயும் நீங்கள் குறையலை அப்படின்னா நீங்கள் ஒரு கல்ச்சர் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஆர்ஜர் ஹெர்பர் மருத்துவமனையில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மருந்துகள் வந்து கொடுக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருப்பா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? தேன்மொழி மேம். எங்கிருந்து கூப்பிடுறீங்க தேன்மொழி? நாமக்கல் மேம். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம் இப்போ கேட்குறேன் மேம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 29 மேம். ஓகேம்மா பேசலாம். மேம் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது மேம். ஓகே. 1 இயர் ஆச்சு மேம் ட்ரீட்மெண்ட் எடுத்து, நார்மலாக இருந்துருச்சு மேம். ஓகே. இப்போ வந்து எனக்கு நார்மல் ஆயிடுச்சு மேம், மறுபடியும் அந்த டேப்லெட் எடுத்துக்கலாமா மேம்? கேப்பா, இப்போது நம்ம தைராய்டுங்கிறது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் வந்து இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட் போட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கும்பொழுது நார்மல் அப்படிங்கிறது வந்து நார்மலான ரேஞ்ச் கிடையாது. இப்போ நீங்கள் டேப்லெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த சுரப்பிகள் வந்து கரெக்டாக சுரக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து நீங்கள் டேப்லெட் விடுறது வந்து நல்லது கிடையாது. இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக அந்த தைராய்டு இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதிகளில் வந்து அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்து அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். இப்போ டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹார்மோனே உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். இப்போ தைராய்டு அந்த கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். பண்ணீங்க? வலது இடது அந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் பண்றது, அந்த மாதிரி வந்து புஜங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் நெட்டில் போய் யூடியூப்பில் பாருங்கள் புஜங்காசனம். அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்டை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஹார்மோன் வந்து நார்மலாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீத்தாப்பழ இலை, கொய்யா இலை இது ரெண்டும் மட்டும் வந்து ஒரு 4-5 எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிட்டு கஷாயம் மாதிரி எடுத்து ஒரு 20 டேஸ் ஆர் 40 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த டேப்லெட்ஸை விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி, அதாவது எக்ஸசைஸும் இந்த சீத்தாப்பழ இலை கொய்யாப்பழ இலை இந்த கஷாயமும் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. ஒரு 20 டேஸ் ஆர் 40 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துனால தைராய்டு ஹார்மோனல் சேஞ்சஸை கூட நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும்ப்பா. டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து விட்டுடலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம் நான் பொள்ளாச்சிலேருந்து கூப்பிட்றேங்க, பேர் இளையராஜாங்க. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒய்ஃபுக்காக மேடம். அவங்க வயசு என்ன சார்? உங்கள் ஒய்ஃபோட வயசு என்ன சார்? வயசு வந்து 21ங்க. ம், பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கள் சார். மேடம் சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து நீர் கட்டி இருக்குதுங்க. ஓகே சார். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நாட்டு மருந்து ஏதாவது சொல்லுங்க மேடம். ஓகே, பீரியட்ஸ் ரெகுலரா வருதுங்களா? இல்லைங்க சார், அது வந்து 3 மாசத்துக்கு ஒருக்க 2 மாசத்துக்கு ஒருக்க தான் மேடம் வருதுங்க. அப்பயும் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் போட்டா தான் வருதா, இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நார்மலாவே வர ஆரம்பிக்குதா? இல்ல வரது இல்லைங்க மேடம், நார்மலாவே வரது இல்லைங்க. ஓகே, இப்போ 2 ஓவரியிலுமே வந்து கர்ப்ப கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா, நீர் கட்டிகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல மேடம், நீர் கட்டி
இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, ஒரு வருஷமா முடிஞ்சிட்டு இருந்ததுங்க. அப்புறம் போய் செக் பண்ணல, இப்போதைக்கு இல்ல, சரி நீ சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்புறம் இன்னும் சரியாகலைங்க மேடம், இப்ப 6 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. சரிங்கப்பா, இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய நீர்க்கட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீரியட்ஸ் வழியாவே பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர்க்கட்டிகள் எல்லாத்தையுமே வந்து கரைச்சி நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலருக்கு கொண்டு வரணும், அதாவது 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம பீரியட்ஸ் வந்து ரெகுலருக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நார்மலாகவே அது வழியாக அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ் போட்டு நம்ம பீரியட்ஸ் வர வைக்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு தவறுதலான ஒன்று. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நீர்க்கட்டி உள்ள பேஷண்ட்ஸ் வந்து எந்த சர்ஜரியோ லேப்ராஸ்கோபி எதுவுமே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து மூலிகை சாறுகள் வந்து எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே உடஞ்சி ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக பீரியட்ஸ் வழியாகவே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்களா, இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்படி இருக்குது, இல்லை ரெண்டு ஓவரிலையுமே வந்து நீர்க்கட்டிகள் இருக்கா, இப்போ ஒன் இயராக வந்து நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துட்ருக்கீங்க, ஸ்டீராய்டு எடுத்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணோம். உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெல்பன் மருத்துவமனை இருக்குது, அங்கே போயிட்டு உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற மருந்துகள் வந்து அவங்க கொடுக்கும் பொழுது நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து கொண்டு வந்துடலாம். இதுக்காக சர்ஜரி லேப்ராஸ்கோபி அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல. பீரியட்ஸை ஃபஸ்ட்டு ரெகுலர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நார்மலாக அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே வெளியில் வந்துடும், அப்போ வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிற்றாமுட்டி வேர், வேலுப்பருத்தி இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். அது மாதிரி டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து இப்போ துணி துவைக்கிறதா இருந்தட்டும் இல்லை கூட்டுறதா இருந்தாலும் அந்த வயிறு வந்து நல்லா மடங்கி விரியக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ண சொல்லுங்கள். அதாவது வீட்டு வேலைகள் வந்து அவங்களே வந்து செய்ய சொன்னீங்க அப்படின்னா தானாகவே வந்து அங்கே எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்தாலும் அந்த பீரியட்ஸ் வழியாகவே அதுவே வந்து கரைஞ்சி நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிரும்ப்பா. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா? எங்க காதுல ஜவ்வு ஓட்டையா இருக்கு மேடம். ஓகேமா, உங்க வயசு என்னமா? எங்க பேர் வந்து சர்மிளா மேடம். உங்க வயசுமா? என் வயசு 30 வயசு ஆகுது மேடம். ஓகேமா, ஓகே சொல்லுங்கம்மா. அது ஜவ்வு காது ஓட்டையா இருக்கறனால அது 4 வருஷமா இருக்கு மேடம். ஓகே, அது வந்து அது மூடுமா? மூடாதா? ஆனா சலவ வருது. ஓகே, எப்பொழுதுமே வந்துட்டே இருக்கா? என்ன மேடம், டேப்லெட் போட்டா ஸ்டாப் ஆகுதா அந்த சீல் வர்றது? மாத்திரை போட்டா அது நின்றுது மேடம். சரி ஓகே, மாத்திரை போடாம இருந்தா வலிக்குது, ஊசி போட்டா நின்றுது. ஓகே, 10 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்கன்னா அந்த 10 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கு. அதுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்துக்கீங்களா, ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நீ எடுக்கலாம் மேடம், ஆனா ஒரு ஜவ்வு ஓட்டையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேடம். சரிங்கப்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூக்கு காது தொண்டை இது எல்லாத்துக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜவ்வு வந்து எந்த மாதிரி லெவலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இஎன்டி பார்த்துட்டு அதுக்கு வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வாங்க. அந்த சீல் வடிகிறது அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து எந்த மாதிரியான ஹோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மூலிகை மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது இப்போ நசியம் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்பொழுது அது வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிரும். அந்த சீல் வடிகிறதும் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு நேரில் போயிட்டு நீங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மருந்துகள் கொடுக்கும்போது கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம்ப்பா. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? திலகவதிங்க மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெரம்பலூர் மாவட்டம், பாளையம் மேடம். இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு மேடம், 8 வயசு பையனுக்கு. சரிம்மா பேசலாம், சொல்லுங்கம்மா. அவனுக்கு காய்ச்சல் அடிக்கடி வருதுங்க மேடம். ஓகே, அப்புறம் வந்து இந்த மண்டை வலி, காய்ச்சல் வந்தா மண்டை வலிக்குது, வயிறு வலிக்குது. ஓகே, அது போய் காமிச்சாங்க மேடம் டாக்டர்கிட்ட, அவங்க தொண்டையில கிருமி இருக்குன்னு. நானா? ஓகேப்பா, சரி. ஈவினிங்ல மட்டும் ஜுரம் வருதா இல்ல எப்பொழுதுமே ஜுரம் இருக்கா? இல்லைங்க மேடம், போன தாட்டி இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. சரி, அப்புறம் இப்ப மறுபடியும் வந்து இருக்குங்க மேடம். சரிங்கப்பா, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளேயே இருக்குது, சப்ரஸ் பண்ணி இப்போ டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எடுத்த ஒரு 5 டேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அப்போ மட்டும் அந்த ஃபீவர் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கும். திரும்ப திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்து திரும்ப ரெக்கரண்டாக வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ வந்து நம்ம வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து
இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியிலேருந்து வருது அப்படின்னா அதை வந்து அவங்க எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து உங்களுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியிலேருந்து வந்து அட்டாக் ஆகும்பொழுது அவங்க வந்து திரும்ப அதுக்கு நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய அந்த இம்யூன் பவரை வந்து நம்ம அதிகப்படுத்தும்போது நம்ம மூலிகை சாறுகள் எடுத்து மூலிகை மருந்துகள் எடுத்து அதிகப்படுத்தும்போது இன்ஃபெக்ஷனால் அவங்க வந்து பாதிக்க அடையாமல் அடிக்கடி வந்து ஃபீவர் இந்த தொண்டை வலி வயிறு வலி இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் நேரில் போயிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்திக்கான மூலிகை சாறுகள் வந்து கொடுக்கும்பொழுது சீக்கிரம் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? சின்னாமல்ல இருந்து கூப்பிடுறோம், பானுமதி என் பேரு. இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். உங்க வயசு என்னம்மா? 50ங்க. பேசலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் எனக்கு வந்து அடிக்கடி இந்த இடுப்பு வலிக்காங்கள. ஓகே, டாக்டர்கிட்ட காட்டினேன், அவங்க ஜவு விட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ஓகேம்மா. கொஞ்ச நாள் பெல்ட் போட்டேன், அது சரி வரல. ஓகே, கொப்பளம் போற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த சோத்து கை வாட்டம் காலும் வீக்கம் கொடுக்குது, மரம் நிக்குது, வலி இழுக்குது, நரம்பு போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதுங்களா? ஆ, போகுதுமா. சரிங்கம்மா. இப்போ நம்ம இடுப்பு வலி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து விலகி இருக்கிறதுனால தான் வந்து வலிகள் அதிகமாக இருக்கு. அந்த ஜவ்வு வந்து விலகும்போது நமக்கு முதுகு தண்டுவடத்துலேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே வந்து நம்ம காலுக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு அந்த வலது கால் மட்டும் வலி இருக்கு, வீக்கம் இருக்கு, மறுத்து போகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்போ அந்த நரம்புகள்லேருந்து வரக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு சரியாக போகாததுனால தான் அந்த கால்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து வலிகளை வந்து ஏற்படுத்தி மறுத்து போகிற தன்மையை வந்து ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாதநாராயணன், தழுதாலை, நொச்சி இது மூணையும் வந்து எடுத்துட்டு நல்லா விளக்கெண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை வந்து ஒரு பொட்டணம் மாதிரி கட்டி அந்த இடுப்பு பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க. ஒரு 20 மினிட்ஸ், இப்போ மார்னிங் ஆர் ஈவினிங் ஏதாவது ஒரு வேளை வந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் ஒத்தரம் கொடுங்க. அந்த டிஸ்க் வந்து அதை ஜவ்வு வந்து வெளியில் வந்துருக்கு வந்து தானாகவே வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும்ப்பா. இது கூட பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து வர்மா தெரப்பி பண்ணும்பொழுது அந்த ஜவ்வு வந்து விலகலாக இருக்கிறத வந்து நம்ம சரி பண்ணி விடும்பொழுது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், வலிகளும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும்ப்பா. ஓகே, thank you so much for calling. My next caller இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க மேம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோவில்பாறை, தேனி மாவட்டம், கோவில்பாறையில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? வீட்டுக்கார புள்ளைங்க. ஓகே, அவங்க வயசு? அவங்க வயசு 30ங்க. பேசலாம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், ரொம்ப நாளா வீட்டுக்கார புள்ளைக்கு அல்லா வலி அதிகமா இருக்கு. என்னதுங்க சார்? அல்லா வலி, இடுப்பு வலி. சரிங்க சார். காலையெல்லாம் சோறு பார்த்து வயிறு ஊத்தமா இருக்கு, மோசமா மாட்டேங்குது, யூரின் சரியா போக மாட்டேங்குது. சரி, வேற ஆபரேஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, வேற எதுவும் பண்ணல. சரி, ஆட்ரனா கொள்ள காசு செலவு பண்ணிட்டாங்க, என்ன ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கறாங்க. சரி, ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாத்தீங்களா? ஆ, அதெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படி சொல்றாங்க. சரிப்பா, என்ன மாதிரியான வேலை உங்களுக்கு? ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க. டிவி தான் பார்ப்பாங்க பொழுதுதான். சரிங்கப்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எலும்பு முதுகு தண்டுவடத்தில் வந்து ப்ரெஷர் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டே. சொல்லுங்க. புரியல சார், தெளிவாக சொல்லுங்க. அவங்க கிட்ட பேஷண்ட் கிட்ட கொடுக்குறேங்க மேம். சொல்லுங்க, கொடுங்க கொடுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. நீர் கட்டின் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, முதுகு தண்டுவடத்துல மாசம் மாசம் தலைக்கு ஊத்துறது இல்ல. 50 நாளைக்கு ஒருக்க, 60 நாளைக்கு ஒருக்க வரும். சரிங்கம்மா. ஓகே, அதனால வயித்து வலி, குறுக்கு வலி அதிகமா இருக்கும். ஓகே, பீரியட்ஸ் டைம்ல உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கு? இடுப்பு வலிக்கு வலி அதிகமா இருக்கும் மேம். சரிங்கம்மா. உடம்பே சோர்வா, எந்த வேலையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீர் கட்டிய ரொம்ப கம்மியா இருக்குது. சரி அப்படின்னு சொன்னாங்க மேம். சாப்பாடு வெளியே டயத்துக்கு 1.5 நாளைக்கு ஒருக்க வெளியே போற மாதிரி இருக்குது. சரிங்கம்மா.
இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு 50 நாட்களுக்கு ஒரு முறை வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலர் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 3 கிராம் நைட்டு ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. அப்போ பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே வந்து அந்த பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிற்றாமுட்டி வேர் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நைட் மட்டும் ஒரு 2 கிராம் வந்து பொடி பண்ணி அதையும் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. அப்போ அந்த பீரியட்ஸ் வழியாகவே வந்து ரெகுலருக்கு வந்துருச்சு பீரியட்ஸ் அப்படின்னா அது வழியாகவே அந்த நீர்க்கட்டிகளும் வந்து நல்லா கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ வந்து நீங்கள் நல்ல கீரை காய்கறிகள் அந்த மாதிரி வந்து பேரிச்சம்பழம் மாதுளை பழம் அது மாதிரி வந்து அயன் கண்டென்ட் உள்ளது கொஞ்சம் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா அந்த சோர்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஹார்மோனல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது அந்த டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அயன் கண்டென்ட் உள்ள உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சோர்வுகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும்ப்பா. ஓகேப்பா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் லட்சுமி மேடம், சென்னையில இருந்து பேசுறோம். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பேர் லட்சுமி மேடம், சென்னையில இருந்து பேசுறோம். மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இப்போ யாருக்கான கேள்வி இது? மா, என் பொண்ணு கோசனம் பேசுறேம்மா. அவங்க வயசு? என் பொண்ணு 16 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, பேசலாம். மாசம் மாசம் ஒழுங்காக பீரியட் வரல மேடம். டாக்டர்கிட்ட காட்டினாக்கா அவங்க வந்து எதுவும் மாத்திரலாம் தராங்க, அது போக கண்டினியூ பண்ணாக்கா பீரியட்ஸ் வருது. சரிங்கம்மா, வருது. அதுக்கப்புறம் வந்தாக்கா விட்டாக்கா கண்டினியூ பண்ணாதான் மேடம் வருது. அது நல்லதுங்களா? எத்தனை மாசத்துக்கு ஒரு டைம் வருது உங்களுக்கு? 2 மாசத்துக்கு ஆயிடுச்சு தான் வருது. சரி, ஓகே. நல்லா ஹெல்தியா சாப்பிடுவாங்களா? வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்காங்க. ஓகே, தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க? ஆமாமா. சரிங்கம்மா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்னால தான் இப்போ நிறைய காலர்ஸ் நம்மளே பார்த்தோம், பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதிக காலர்ஸ் வந்துருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து யங் ஏஜ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால, சரியாக உணவுகள் வந்து நம்ம ஸ்லிம்மாக இருக்கணுங்கிறதுனால உணவுகள் வந்து சரிவர வந்து எடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போய் அது திரும்ப வந்து நீர்க்கட்டிகள் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீ வந்து டேப்லெட்ஸ் எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு வந்து கலர்ச்சிக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வெந்தயம், இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் வந்து ஒரு 3 or 4 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. அப்போ அந்த கர்ப்பப்பையில் உள்ள அந்த கழிவுகள்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே உள்ள அந்த பீரியட்ஸ் வந்து அங்கே தங்கி இருக்கு, அந்த எண்டோமெட்ரியா திக்னஸ்லாம் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீர்க்கட்டிகள், இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான நீர்க்கட்டிகள், நார்த்தசை கட்டிகள், ஓவரியில் ஏற்படக்கூடிய சிஸ்ட்டு, ஹெமடோமா, இந்த மாதிரியான எல்லா விதமான கர்ப்பப்பை தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையிலேருந்து கொடுத்து எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் நம்ம வந்து பீரியட்ஸ் வழியாகவே வந்து வெளியில் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சர்ஜரிக்கு போகாமல் மருந்துகள் மூலிகை சாறுகள் வந்து எடுக்கும்பொழுதே வந்து நார்மலுக்கு வந்துட்டுருக்காங்கப்பா. நீங்கள் நேரிலையும் போயிட்டு ஆலோசனைகளை பெற்றுக்கலாம்ப்பா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு வந்து உங்களை சந்திக்கிறான்றது கேட்டு கேட்டாலையும் பை ஃப்ரம் யூ ஆல்.